எனக்கு சொந்தமானது இல்லை, இது நாங்கள் ரிவ்யூ மட்டும் தான் பண்ணுறோம், தப்பாக எடுத்துக்காதீங்க. வாரம் முன்னாடி இருந்த இடத்துல ரீடெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ நைட் நடந்ததை காட்டுறாங்க. கோமுச்சி கிரைம் சீனுக்கு போயிட்டு இருக்காரு. அங்கே ஒரு பொண்ணு கட்டி போட்டு வச்சிருக்காங்க, அவளை திருப்பி பார்த்தா அது ஹோங்ஜு. இப்போ வந்து அந்த கில்லர் வந்து அந்த சைடாக போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோங்ஜு சொல்லிட்டு இருக்கா. கோமுச்சி தேடிட்டே போறாரு, அங்கே பார்த்தா அங்கே சீரியல் கில்லர் செத்து போயிட்டு இருக்கான். இப்போ வந்து என்ன சொல்கிறானா, இந்த சீரியல் கில்லரை சாவடிச்சவங்கிட்ட நீ வந்து ஒளிஞ்சிக்காத, நீ ஒன்றும் ஜட்ஜ்மெண்ட் பண்ண தேவையில்லை, நீயும் ஒரு சைக்கோபாத் தான், நீ உடனே எனக்கு முன்னாடி வந்து நில்லு அப்படின்னு சொல்கிறான். பாரம் இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே கிளம்பி போயிடுறான் அங்கேருந்து. இங்கே பொங்கி என்ன பண்ணுறானா, பாரம் தான் கில்லரு அப்படின்னு தெரிஞ்சதும் ஃப்ளஷ் பண்ணிடுறான் அந்த பென்ட்ரைவை. இப்போ நியூஸில் வருது இந்த மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட டாட்டரை ரேப் பண்ணதுக்காக ஒருத்தனை சாவடிச்சுட்டு ஜெயிலுக்கு வந்தவர் தான் சூசான் கில்லர்னு தெரிய வருது. அது எப்படின்னா, எங்கள் டிவி ஸ்டேஷனுக்கு ஒரு வீடியோ ரெக்கார்ட் வந்தது, அது நாங்கள் இப்போ போடுறோம், நீங்கள் எல்லாருமே பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த வீடியோவை காட்டுறாங்க. அந்த வீடியோவில் என்ன வருதுன்னா, பாரம் ஃபஸ்ட்டு சாவடித்த சைக்கோவோட ஃப்ரெண்டு, அதாவது ஜெயில்மேட்டு சொல்கிறாரு என்னன்னா, சூசாங்கில் நடந்த எல்லா கொலையும் நான் தான் பண்ணேன். லாஸ்ட்டாக 3 ஹைஸ்கூல் பொண்ணுங்க காணாமல் போயிருந்தாங்க, அவங்களையும் நான் தான் சாவடித்து ஒரு இடத்துல பொடிச்சு வச்சுருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு போலீஸும் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க, ஃபுல்லாக எலும்பு கூட இருக்குது. இந்த நியூஸை பார்த்துட்டு தொங்கு வந்து ஹாப்பியாக ஆகிட்டு அந்த தாத்தா ரிலீஸ் ஆக போகிறாரு, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு இடத்துக்காக போகிறான். போகும்போது அவர் தூக்கு மாட்டிக்க ட்ரை பண்ணுறாரு, இப்போ அவன் காப்பாற்றிடுறான். பாரம் இப்போ ஒரு மாதிரி வெக்ஸாகவே வீட்டுக்கு போயிட்டுருக்கா. அங்கே பார்த்தா பொங்கி உட்காந்துட்டு இருக்கா. பொங்கி உடனே எழுந்துச்சு பாரம் கட்டி பிடிச்சிட்டு, என்னால் தானே நீங்கள் வந்து எனக்காக தானே சாவடிச்சிங்க அந்த கில்லரை அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறா. அதுக்கு வந்து பாரம் என்ன சொல்கிறனா, நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு இவன் பாட்டு போயிட்டே இருக்கான். உள்ளே போயிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி அழுகுற மாதிரியே இருக்கான், அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே கோமுச்சி அவரோட டீம் லீடர் டிடெக்டிவ் கங்க எல்லோரும் வந்து பார்த்துட்ருக்காங்க இந்த சைக்கோபாத் செத்த இடத்துல. ஃபாரன்சிக்லாம் வந்து பார்த்துட்டு அவங்க சூசாங் விக்டிம்ஸ்க்கு எல்லாரோட வயிற்றுலையும் ஒரு ஆப்பிள் பீஸ் இருக்கும், அதே மாதிரி இந்த கில்லரோட வயிற்றுல ஆப்பிள் இருக்குது. அதை பார்த்துட்டு கோமுச்சி நினச்சி பார்க்குறாரு, பழிக்கு பழி வாங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி. இப்போ கோமுச்சி ஹோங்ஜுவை பார்க்க போகிறாரு. கோமுச்சி ஹோங்ஜுக்கிட்ட கேட்குறாரு, நீ எப்படி அந்த கில்லர்கிட்ட மாட்டின அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹோங்ஜு சொல்லிட்டு இருக்கா, நான் ஒரு கேஸ் விஷயமா நான் ஜெயிலுக்கு போயிட்டு விசாரிச்சுட்டு போயிட்டு இருந்தேன், அந்த வழியை அவர் வந்துட்டு இருந்தார், நான் அவங்க அம்மாவோட கல்லறையை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னார், நான் அவளுக்கு லிஃப்ட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. சூசாங் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. இப்போ நியூஸில் வருது என்னென்னா, ஒரு 10th விக்டிம் செத்து போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அவள் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு பசிக்கும், அந்த காரில் நிறைய பழம்லாம் இருக்குது, நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இதுலேருந்து ஒரு ஆப்பிள் எடுக்கிறாரு, எடுத்து சாப்பிட்றாரு. இப்போ ஹோங்ஜு அதை பார்த்துட்டு, நீங்கள் தானே அந்த சூசாங் கில்லர் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு அவரும் முறைச்சி பார்க்குறாரு. அந்த கில்லர் என்ன பண்ணுறாருன்னா, உடனே ஹோங்ஜுவை கூட்டிகிட்டு போயிட்டு கட்டி போட்டுடுறாரு. இப்போ அந்த சைக்கோ என்ன பண்ணுறான்னா, நீ எப்படி நான் தான் சூசாங் கில்லர், நீ எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு உடனே இப்போது பின்னாடி இருந்து யாரோ அவனை அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. ஹோங்ஜு வந்து அவங்களோட காலை மட்டும் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா கோமுச்சிக்கிட்ட. பாரம் இப்போ யோசிச்சு பார்க்குறான், ஹோங்ஜு வந்து ஒருத்தவங்களோட அட்ரஸ் கேட்டிருப்பான், அந்த அட்ரஸ் கேட்டதும் அந்த ஹோங்ஜு யார் அட்ரஸை கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது அந்த சைக்கோ அவன் கூட இருப்பான். அதனால அவன் என்ன பண்ணுறான்னா, இவளுக்கு ஏதாவது ஆக போதுன்னு சொல்லிட்டு பாரம் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போகிறான். மறுநாள் என்ன ஆகுதுன்னா, பாரம் நியூஸ் பார்த்துட்டு இருக்கான். அந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சைக்கோ பார்த்த எல்லாரையும் சாவடித்தவன் ஒரு டார்க் ஹீரோ, அப்படி இல்லைனா மிஸ்டர் ஜட்மெண்ட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது அது வைஸ் பிரசிடென்ட் பேட்டி கொடுக்குறாங்க என்னென்னா, இவர் வந்து சைக்கோபாத்தெல்லாம் சாவடிச்சிருந்தாலும் இவரும் ஒரு கில்லர் தான், இவர் வந்து லா படி தப்பு, இவரையும் நாங்கள் பிடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாரம் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கலாம், பொங்கி என்னை கட்டி பிடிச்சி அழுதது, கோமுச்சி ஒரு சைக்கோபாத் அப்படின்னு சொன்னதுனால அவனுக்கு தலையே இப்போ வலிக்குது. அதை யோசிச்சு பார்த்து பார்த்து இப்போ பொங்கி யோசிச்சு பார்க்குறா என்னென்னா, ஹோங்ஜு கிட்ட அவள் கேட்டிருப்பா இதுக்கு முன்னாடி, கோமுச்சியை நீங்கள் லவ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. எல்லாமே டைமிங் தான், இதுக்கு முன்னாடி நான் ப்ரப்போஸ் பண்ணேன் ஆனால் அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான். அவரோட மைண்டில் என்ன இருந்துச்சுன்னா, ஹெட் அண்ட்ரை சாவடிக்கணும் அப்படின்றது தான் இருந்தது, அதனால தான் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ பொங்கியும் அதே மாதிரி யோசிச்சு பார்க்குறா, பாரமும் நமக்காக அவர் சாவடிச்சுட்டு ஒரு கில்லராக இருக்கார், அதனால தான் வந்து இப்போது என்னை ரிஜெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஷின்சாங் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு, இந்த மாதிரி உங்கள் அப்பா தான் இந்த செட்டப்லாம் பண்ணார், அன்றைக்கி வந்து இந்த மாதிரி பண்ணதுனால தான் அவரோட காலில் வந்து கரையாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதை வந்து கேட்டுட்டு இந்த பொண்ணும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான்.
சின்சாங்க்கும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் கல்யாணம் ஆகுது. அங்கே கல்யாணத்தில் பார்த்தா அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு அவங்க அப்பா வராரு. அவங்க அப்பா கிட்ட அந்த பொண்ணு வந்து சாரி கேட்குறா, என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு. தொங்க இப்போ பாரம் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இப்போ அந்த சைக்கோ உயிரோட இருந்திருந்தானா இந்த தாத்தா செத்துட்டு இருப்பாரு, அதுக்கப்புறம் இந்த கல்யாணமும் நடந்திருக்காது, ரொம்ப நல்லா காரியம் பண்ணியிருக்கான் அந்த கில்லர் அப்படின்ட்டு பாரம் கிட்ட சொல்கிறான். பாரமும் இப்போ நல்ல விதமாக ஃபீல் பண்ணுறான். பாரம் இப்போ வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் பார்த்தா சித்தி வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சித்தி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த மாதிரி யூஎஸ்ஏ கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாரம் இப்போ வந்து அவங்ககிட்ட இருந்த அந்த பூனைக்குட்டியை அந்த அவங்க பையன்கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் உங்களுக்கு என் மேலே கோபம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கான். இப்போ நைட் என்ன ஆகுதுன்னா, பூனைக்குட்டியோட அம்மாவை சாவடிச்சதுனால ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் பாரும். இப்போ அவனுக்கு ஃபோன் வருது பொங்கி கிட்டேருந்து. பொங்கி ஆனால் அவன் வந்து எடுக்க மாட்டான். இப்போ பொங்கி யோசித்து பார்க்குறா ஹொங்ஜு சொன்னதை, எனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் லவ் பண்ண மாதிரி காமிச்சிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. இப்போ பொங்கியும் அதே மாதிரி யோசித்து பார்த்துட்டு பாரமும் என்னை தள்ளி வைக்க பார்க்குறான், எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் நான் அவனை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். மறுநாளே பொங்கி என்ன பண்ணுறான்னா, பாரமுக்காக லஞ்ச் வாங்கிட்டு போகிறான். பொங்கி அந்த எவிடன்ஸ் ஸ்டோரேஜ் ஆஃபீஸ்க்கு வெளியில் நின்றுட்டுருக்கா. இப்போது கோமுச்சியும் அங்கே வந்துட்டு பாரம்கிட்ட சொல்ல போகிறாரு, உள்ளே மழை வேறு வந்துட்டு இருக்கு. பாரமும் இப்போ ஃபோனை எடுத்துடுறான் பொங்கி கால் பண்ணதும். பொங்கி பாரம்கிட்ட நம்ம வெளியில் போய் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு பாரம் வந்து நான் இங்கே இல்லை, வெளியில் எங்கேயோ இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை ரிஜெக்ட் பண்ணிடுறான். இப்போ பொங்கி என்ன சொல்கிறானா, நீங்கள் எப்படி இருந்தாலும் நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பொங்கி சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிட்டான். கோமுச்சி இதெல்லாம் பார்த்துட்டு, நீங்கள் ரெண்டு பேர் என்ன சண்டை போட்டுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கப்புறம், நானும் இந்த மாதிரி பண்ணதுனால தான் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ நீ இதை விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ பாரம் அதை யோசித்து பார்த்துட்டு, நான் பொங்கி கூட இருந்தால் தான் நான் நல்லவனாக இருக்க முடியும், சைக்கோ பார்த்தா மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பொங்கிக்கு கால் பண்ணி நாளைக்கே நம்ம டின்னர் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு பொங்கியும் கேட்குறா, நீ இவங்க பிஸியாக இருக்க மாட்டிங்களா அப்படின்ட்டு. அதுக்கு பாரமும் சொல்கிறான், இனிமேல் நான் பிஸியாக இருக்க மாட்டேன் அப்படி சொல்கிறான். நாள் பொங்கி பாரம் வாங்கி வச்சிருந்த செயினை எடுத்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த நோட் அவன் எழுதியிருப்பான் அதையும் பார்த்துட்டு ஆஃபீஸ் கிளம்புறான். அங்கே போனதும் ஹொங்ஜு என்ன பண்ணுறான்னா, அவளுக்காக நேம் கார்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இப்போ பாரம் வந்து, நான் லேட் ஆகும் 10 மினிட்ஸ், நான் இங்கே டிராஃபிக்கில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பொங்கி கிட்டே சொல்கிறான். இப்போ டீம்மேட்டுக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் என்னன்னு பார்த்தா, ஒரு குட்டி பையன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இங்கே கேட் கில்லர் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்கள் அம்மாலாம் தேடிட்டு இருப்பாங்க, உடனே கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த டீம்மேட் சொல்கிறாங்க. இப்போ வெளியில் அந்த குட்டி பையன் வந்து போகவே மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பொங்கி போய் பார்க்குறான். இப்போ டேனியல் லீ யோசித்து பார்த்துட்டு இருக்காரு, என்னென்னா 26 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒன்று மிஸ்டேக் பண்ணாததுனால இப்போ அவனை யூஸ் பண்ணுறது தப்பு தான், இருந்தாலும் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பொங்கி கிட்டே அந்த குட்டி பையன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கேட் கில்லர் யாருன்னா அந்த பாட்டின்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த உண்மையாகவே அந்த கில்லர் யாருன்னு எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். கிட்டே இருக்கும்போது கேக் அவள் மேலே தெரியாமல் விழுந்துடுது. அவனால் அவளோட ஸ்டோல் அவள் எடுக்கிறா. இப்போ பாரும் என்ட்ரு ஆகிறதுனால அந்த குட்டி பையன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ரெண்டு பேர் டேட் பண்ணுறங்க இதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறான். இப்போ பாரம் பொங்கி கிட்டே கேட்குறான், அந்த குட்டி பையன் எதுக்காக இங்கே வந்தா அப்படின்ற மாதிரி பொங்கி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ பாரமுக்கு ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி சொல்கிறான், நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்னா நீங்கள் கிளம்புங்க, நான் இந்த கேக் சாப்பிட்டே எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் பொங்கியை பார்த்தா அவள் வீட்டுக்கு போயிட்டு நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. பாரமுக்காக நான் சாப்பிடாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். அந்த குட்டி பையன் மெசேஜ் பண்ணுறான், இந்த மாதிரி நான் உங்களை தனியாக பார்க்கணும், நீங்கள் தனியாக இருக்கும் போது என்னை வந்து மீட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கான். பொங்கியும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ பாரமும் ஃபோன் பண்ணி கேட்குறான், நீ சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி. பொங்கியும் நான் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான். பாரம் இப்போ டேனியல் லீயை பார்க்க வந்திருக்கான். டேனியல் லீ ஒரு பேப்பரை கொடுத்து, இதான் உன்னோட நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போது பாரம் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ஒன்றும் என்னோடய டார்கெட் சூஸ் பண்ண தேவையில்லை, எனக்கு தெரியும், நானே டார்கெட்டை சூஸ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் பாரம் வந்து கேட்குறான், உங்கள் பின்னாடி யார் இருக்கா, நீங்கள் மட்டும் தனியாக செய்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் பாரம் என்ன சொல்கிறேன்னா, உங்களை யாராவது டார்ச்சர் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவரும் சொல்கிறாரு, உனக்கு கூடிய சீக்கிரமாகவே தெரிய வரும் அப்படி, நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பாரம் அந்த குட்டி பையனை பார்க்கறதுக்காக வரான், ஏன்னா வந்து பொங்கி அவன் மீட் பண்ணும்போது அவன் ஒரு மாதிரி பார்த்துருப்பான் அந்த குட்டி பையன், அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்க்க போகிறான். ஆனால் அந்த குட்டி பையன் வந்து என்ன பண்ணுறான்னா, பாரமை பார்த்துட்டு ஒளிஞ்சிக்கிறான். பாரம் உள்ளே தேடிட்டே போகும்போது இப்போ பொங்கியோ வந்துடுறா ஃபோன் பண்ணிகிட்டே, அந்த பையன் ஃபோன் எடுக்க மாட்டான் சொல்லிட்டு.
கண்டிப்பா எனக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போறா. பாரம் வந்து பாத்துட்டு இருக்கான். இப்ப அந்த ஒரு பாட்டி வந்து அந்த பாட்டி நாலு பூனை நாலு பூனை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்தா அந்த குட்டி பையனோட அம்மா வந்து அழுதுட்டு இருக்காங்க. பொங்கி வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஷெர்லாக் ஹொங்ஜூவில் ஹொங்ஜு வந்து சொல்லிட்டு இருக்கா என்னென்னா, அந்த குட்டி பையன் அவங்க அவங்க ஃப்ரெண்டோட பாட்டி வந்து கொலைக்காரங்க இல்லை அப்படின்றதுனால அந்த பையன் வந்து எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அந்த பாட்டி வந்து நல்லவங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு இடத்துல போயிட்டு பார்த்துட்டு இருப்பான் லேபில். அங்கே போய் இருக்கும்போது அவன் மேலே வந்து அந்த கெமிக்கல் ஏஜென்ட் விழுந்து அவனுக்கு ஃபுல்லாக பேர்ன் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ இதை வந்து கோமுச்சியோ பாரமோ பார்த்துட்டு இதை பார்த்தா ஆக்சிடென்ட் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த க்ரைம் சீனுக்கு போகிறாங்க. கோமுச்சி வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதை பார்த்தா வந்து ஆக்சிடென்ட் மாதிரி இல்லை, இங்கேருந்து மேலேருந்து கீழே விழுந்ததுன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும், ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வந்து யாரும் வேண்டுமே தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பாரமோ இந்த ஒரு குட்டி குழந்தைக்கு தொடரமான காரியத்தை பண்ணுவாங்களா யாராச்சும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாரம் இப்போ பொங்கிக்கு ஃபோன் பண்ணி இந்த டிவியில் காட்டின ஷூட்டை வந்து நீங்கள் எப்போ பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். அதுக்கு வந்து பொங்கி சொல்கிறா, நாங்கள் இன்சிடென்ட் நடந்த அடுத்த நாளே நாங்கள் ஷூட் பண்ணோம். மூச்சி நான் போய் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கு. பாரம் கேட்குறேன், இங்கே யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை இங்கே யாருமே வரல, நாங்கள் பூட்டி தான் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி. பாரம் இப்போ கெஸ் பண்ணுறான் என்னென்னா, இந்த இன்சிடென்ட் நடந்த அப்புறம் அந்த கல்ப்ரிட் இங்கே வந்துட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் யோசிக்கிறான், எதுக்காக அந்த கல்ப்ரிட் இங்கே வந்திருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ அவனுக்கு ஒரு சாவி கிடைக்குது அங்கே கீழே. அதை அவன் எடுத்த உடனேமே ஒரு பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சாவியை பிடுங்கிட்டு இது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த பாட்டி பின்னாடியே அவன் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். அங்கே பார்த்தா அவனோட பழைய கலிகை பார்க்குறான். அந்த போலீஸ் வந்து சொல்கிறாரு, என்னன்னா இந்த பாட்டியோட வீடு எனக்கு தெரியும், அவங்களுக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மி, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். மூச்சி இந்த ஸ்கூலில் ஃபுல்லாக ஃபேக் கேமராவை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு திட்டிகிட்டு இருக்காரு. இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, இந்த பாட்டி வந்து ஒரு செத்துப்போன புண்ணியை கையில் வச்சுட்டு இருந்ததுனால இவங்க மேலே பழியை போட்டாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ பாரம் யோசிச்சு பார்க்குறான், அந்த குட்டி பையன் இவங்களுக்காக தான் இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கானா அப்படின்ற மாதிரி. அப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, நம்ம இருந்த ஏரியாவில் ஃபஸ்ட்டு ஒரு சைக்கோ பார்த்துருந்தாலும் அவன் தான் இந்த பூனைங்கள்லாம் சாவடிக்கிறான் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கோமுச்சி இப்போ என்ன பண்ணுறாருன்னா, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இது ஆக்சிடெண்ட்டே இல்லை, யாரும் வேண்டுமே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அங்கேருந்து போலீஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் விசாரிக்கலையா சரியா, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி திட்டி அமைச்சிடுறாங்க. அவர் போனதும் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே போலீஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாட்டி தான் சொன்னாங்களே யாரோ ஒருத்தர் ஓடி போனாங்க அப்படின்ற மாதிரி, அவரை ஏன் நீங்கள் விசாரிக்கல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, அவர் நல்லவர், அவர் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்றாரு. பாரமும் அந்த போலீஸும் நடந்து போயிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது ஃப்ளையர்ஸ்லாம் ஒட்டியிருக்காங்க. அதை பார்த்த உடனேயுமே ரைட்டில் தான் ஒட்டியிருக்காங்க, லெஃப்ட்லலாம் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாரமும் யோசிச்சு பார்க்குறான். அங்கே ஆப்லேயும் ரைட்டில் தான் அடக்கி வச்சுருந்தாங்க, லெஃப்ட்லலாம் எதுவுமே இல்லை. யார் ஒட்டினாங்க அப்படின்ற மாதிரி பாரம் கேட்குறான். அதுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர், பூனை பார்த்துக்கிறவங்க இதெல்லாம் ஒட்டினாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.